வணக்கம். இன்றைக்கி ஸ்ரீவாஸ் கிச்சனில் நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பன்னீர் புலாவ் தாங்க பார்க்க போகிறீங்க. ரொம்ப சுவையாக குயிக்காக எவ்வளோ ஃபாஸ்ட்டாக பண்ண முடியும்னு நம்ம இப்போ பார்க்கலாம். அதுக்கு நான் என்னெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பன்னீர் பெரிய சைஸ், ஆனியன் 2, பன்னீரை ஸ்கொயர் ஸ்கொயராக கட் பண்ணி வச்சுருக்கேன், அப்புறம் பீஸ், பச்சை மிளகாய், அப்புறம் ஒரு பிரிஞ்சு ஏலை, 2 ஏலக்காய், 2 லவங்கம், 1 பட்டை, சின்ன துண்டு பட்டை, அதுக்கப்புறம் புதினா லீஃப், அது ஆப்ஷன் தாங்க, உங்களுக்கு வேணும்னா வாசனைக்கு போட்டுக்கலாம். அப்புறம் கரம் மசாலா, தனியா பொடி, ஜீரகப்பொடி, அவ்வளோதாங்க. இதை வச்சு நம்ம எப்படி சுவையாக ஒரு பன்னீர் புலாவ் பண்ணலான்னு பார்க்கலாம். உங்களுக்கு வேணும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் கூட போட்டுக்கலாம். அதுக்கு நம்ம ஒரு வாணா எடுத்துக்கிட்டு 2-3 ஸ்பூன் கீயோ இல்லைனா ஆயிலோ நீங்கள் ஆட் பண்ணி பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். எதுக்கு ஃப்ரை பண்ணுறோன்னா, அந்த பன்னீர் வந்து உடையாமல் நல்லாயிருக்கும், அப்படியே நம்மளுக்கு கிரன்ச்சியாக நம்மளுக்கு அந்த ரைஸில் சாப்பிடும்போது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். அதனால தான் நம்ம பன்னீரை ஃப்ரை பண்ணி வச்சுக்கணும். சிம்மில் வச்சு பொறுமையாக ஜென்டலாக நம்ம வந்து அதை வதக்கிக்கணும். ஸோ லைட் ப்ரௌனிஷாக பாருங்கள், எனக்கு ப்ரௌனிஷாக ஆகிடுது. இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து வச்சிடலாம். அதே வானால் நம்ம வந்து மீதி எடுத்து வச்சதை ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு 2-3 ஸ்பூன் கீ ஆட் பண்ணி அதில் நம்ம எடுத்து வச்ச பிரியாணி லீஃப் 1, அப்புறம் 2 ஏலக்காய், பட்டை, லவங்கம், ஆனியன் எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். லைட்டு ப்ரௌனாக வரட்டும். அதுக்கு வேண்டிய உப்பையும் நம்ம போட்டுடலாம், சால்ட்டையும். மூணே 3 பச்சை மிளகாய் நான் கீறி வச்சுருக்கேன், அதை போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் 1 கப்பு பீஸ் எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் இந்த டைமில் நீங்கள் கேரட், பீன்ஸ் எது வேணால் ஆட் பண்ணிக்கலாங்க. பசங்களுக்கு வெஜிடபிள் பிடிக்கும்னா என்ன வெஜிடபிள் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அப்புறம் நம்ம எடுத்து வச்ச கரம் மசாலா, தனியா பொடி, உங்கள்கிட்ட அம்சூர் பவுட்ரு இருந்தால் கூட நீங்கள் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் புதினா, நான் கொஞ்சோண்டு மிளகு பொடியும் போட்டிருக்கேன், பெப்பரும் போட்டு நல்லா கலந்துட்டு, அதுக்கப்புறம் ரைஸை நான் தனியாக வந்து நம்ம எப்போவும் சாப்பிட்ற ரைஸில் தாங்க நான் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பாஸ்மதி ரைஸ் கூட போடலாம். பாஸ்மதி ரைஸில் இன்னும் நல்ல டேஸ்ட்டாக வரும். நான் டெய்லி பாஸ்மதி ரைஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்க வேண்டாமே சொல்லிட்டு எப்பவும் சாப்பிட்ற சாப்பாட்டு ரைஸில் தான் நான் இன்னைக்கு வந்து மிக்ஸ் பண்ணியிருக்கேன். பாருங்கள், இது நல்லா கலந்துக்கலாம், ஜென்டிலாக கலந்துக்கணும், ரொம்ப அழுத்தியெலாம் கலக்கக்கூடாது. கலந்துட்டு பன்னீரை கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறமும் நல்லா கலந்து விடலாம். மசாலா அந்த பன்னீரோடு சேர்ந்து ரைஸோடு சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகிற வழி ஜென்டலாக நம்ம கலந்து விட்டுக்கலாம். சிம்லேயே இந்த டைமில் நம்ம வந்து கேஸை வச்சு பொறுமையாக கலந்துப்போம். அவ்வளோதாங்க, எனக்கு எப்படி உதிர உதிரான ஒரு பன்னீர் புலாவ் கிடச்சிருக்கு. உங்களுக்கு வேணும்னா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போடுங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் அது போட்டால். இல்லை டைம் இல்லை, மார்னிங் டைம் இல்லை அதை அரைக்கிறதுக்குன்னா இது மாதிரி கூட செஞ்சு சாப்பிடுங்க. ரொம்ப சுவையாக குயிக்காகவும் நம்மளுக்கு முடிஞ்சிடும். பசங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இதையே எனக்கு டிஃபன் பாக்ஸில் கொடுமான்னு டெய்லி கேட்பாங்க. அவ்வளோ ஒரு சுவையான நம்மளுக்கு பன்னீர் புலாவ் ரெடி ஆயிடுச்சு.
வீட்டுக்கு யாராவது கெஸ்ட்டு வந்துட்டால் கூட நீங்கள் இது மாதிரி சட்டுன்னு செஞ்சு நீங்கள் ஆசத்தலாம். இதுக்கு நீங்கள் சைட் டிஷ் வந்து தயிர் பச்சடி கூட நீங்கள் செஞ்சுக்கலாம். ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் கூட. தேங்க் யூ. அன்டில் தென், ஸ்ரீவாஸ் கிச்சன் அண்ட் பிளாக். பை பை. இப்போ நான் பாக்ஸ் கட்டணும். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் கொத்தமல்லி ஆட் பண்ணி இன்னும் நல்ல வாசனையாக நீங்கள் பாக்ஸுக்கு பேக் பண்ணலாம். பாய். தேங்க்யூ.